ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவுகளுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ நம்ம வாழ்வியல் முறைகளை பற்றி பல விஷயம் நம்ம பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் சர்க்கரை நோயை பற்றியும் பார்த்தோம் ஸோ சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்குது சர்க்கரை நோய் எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருக்குது சர்க்கரை நோய் எனக்கும் வரும்னு சொல்கிறாங்க நான் வராமல் எனக்கு இருக்கணும் டாக்டர் அதுக்கு என்ன பண்ணுறது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக பரம்பரை சார்ந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நாம் நமது வாழ்வியல் முறையை சீராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்குது முன்னர் காலத்தில் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வய வய வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நோய் பணக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு இருந்தது ஸோ யூஸ்வலாக அது ரிச் பீப்புள் டிசீஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் பிரச்சனையால் வரக்கூடிய நோய் அப்படின்னு இது பண்ணாங்க கடைசியில் இப்போ எங்கே கொண்டு வந்து இதை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாழ்வியல் மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்தான் தான் அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் அவங்க முன்னர் தலைமுறைக்கு அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட இல்லைன்னா கூட இன்று பலருக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் தான் தான் மாதிரி இதில் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன் பாயிண்ட் ஃபைன்ட்டுன்னு பல விஷயங்கள் இருக்குது அதாவது டைப் ஒன் அப்படிங்கிறது இன்சுலின் சுரப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் டைப் டூ டூ அப்படிங்கிறது இன்சுலின் சுரப்பு இருக்கும் ஆனால் அது அவங்க பயன்படுத்த முடியாத நிலை வந்து ஏற்படும் டைப் பாயிண்ட் டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது எப்படி நம்ம இந்த முடக்குவாதம் சொரியாசஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி நான் இம்யூன் டிஸ்ஆர்டர் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களையே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நினச்சி எதிர்வினை தாக்குது ஸோ கனைய செல்களை ஸோ அந்த விதத்தில் வர்றதான் டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக இதை வந்து லேடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் வகை இருக்குது பார்த்திங்களா அதாவது டைப் ஒன் அப்படிங்கிறது தான் என்ன காரணங்களால் ஏற்படுதுன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணங்களால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணையத்தில் வந்து சுரக்குறது இல்லாமல் போயிடும் இன்சுலின் சுரப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ வந்து டைப் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த டைப் டூ டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது இரண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் மாறுபாடுகளால் ஏற்படுறது தான் உங்கள் கணையம் இன்சுலின் வந்து சுரக்குது ஆனால் அந்த இன்சுலினை உங்கள் உடல் ரத்தத்தின் மூலம் உங்கள் செல்கள் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு தடுப்பு நிலை ஏற்படுது ஸோ அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலினை எடுத்து நம்ம செல்கள் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக சர்க்கரை நோய் வராது வந்தாலும் அதை முற்றிலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்திடலாம் ஸோ இந்த டைப் டூ டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் வராமல் இருக்குது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே சொல்ல சொல்லியாச்சு ஏன்னா இந்த ரத்தத்தில் இன்சுலின் லெவல் இருக்குது யூஸ்வலாக ஒரு நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி நமக்கு மாவுச்சத்துக்கள்லேருந்தும் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாவுச்சத்துக்கள்லேருந்து அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் எடுக்கிறோம் ஸோ கணையத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் என்ன பண்ணும் இந்த இதோட பைன் பண்ணி நம்ம செல்களுக்கு வந்து கொண்டு போகும் நம்ம செல்களுக்கு கொண்டு போய் அந்த செல்கள் வந்து அந் அதில் நம்ம எனர்ஜியாக எடுத்து நம்ம செல்கள் வேலை செய்ய வந்து பயன்படணும் ஆனால் இவர்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் செல்களுக்கு எடுத்து போக முடியாத நிலையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு போன்ற விஷயம் ஒரு தடை கற்களாக இருக்கும் ஸோ அதனால தான் உடல் பருமன் இருப்பவர்களுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கற்களாக இருக்குது அந்த செல்கள் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் வந்து இந்த கொழுப்பு வந்து போய் அங்கே படிஞ்சிருது ஸோ அதனால் அவங்க பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுது அவங்க ரத்தத்தில் பிளட் குளுக்கோஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலான்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா உடல் பயிற்சி இன்று அதிகமாக எல்லோருக்கும் சர்க்கரை நோய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து அறவே கிடையாது எல்லாவற்றிலும் உட்காந்துட்டே நம்ம எல்லாம் இது பண்ணணும் முதலில் சாப்பிடக்கூடிய உணவு நல்லா சம்மணம் போட்டு கீழே அமர்ந்து வயிறு மடங்கி அந்த குனிந்து சாப்பிடணும் ஸோ அப்படியே இல்லாமல் நல்லா நம்ம நம்ம விருந்தோம்பில்லையே அழகாக இருக்கும் என்ன அப்படின்னு முன்னாடியெல்லாம் வாழை இலை போட்டு சம்பளம் போட்டு அப்படி விருந்து வந்து பரிமாறுனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு இன்று அதையும் தாண்டி பிச்சை எடுக்கும் நிலைமை மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் ரொம்ப ஆடம்பரமாக பஃபே லன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நின்று கொ நின்று கொண்டே சாப்பிட்றாங்க அதனால் என்ன பிரச்சனைனா நம்மளோட வயிற்றுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா அழுந்தி சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடும்பொழுது தான் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் முடியலனா ஓகே நம்ம வயிறு புடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்றப்ப அது இல்லை நின்றுட்டு சாப்பிட்றப்ப அதுவும் இல்லை அப்படியே எண்ணெய் போட்டாலும் அப்படியே கல் மாதிரி அப்படியே மேலே 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 போய் நிற்கிறப்ப உணவு எடுக்கக்கூடிய முறை சீராக இல்லை ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னா எதையும் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஏன் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஓகே அந்த ஃபங்க்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த தட்டை ஏந்து சாப்பிட்ற பழக்கத்தை வைத்துக்கொள்ளவே வைத்து கொள்ளாதீங்க ஏதோ டேபிள் போட்டிருந்தாங்களா அதில் சாப்பிடுங்க வீட்டில் சாப்பிடும் பொழுதோ இல்லை நம்ம அலுவலகத்திலே சாப்பிடும் பொழுதோ அதை வந்து குறைந்த நிலையாக கருதாமல் கீழே அமர்ந்து தரையில் தட்டு வைத்து குடிந்து சாப்பிட பழகுங்கள் கண்டிப்பாக அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை நோயை தடுப்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு ஐந்து நாட்களாவது இருபது நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடம் வரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் ஸோ நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் வந்து சீராக பாயும் ஸோ அந்த மாதிரி பாயும் பொழுது இன்சுலினை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகம் ஏற்படும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெகுவாக குறையும் ஸோ அதனால் இது பண்ணுங்கள் ஒரு பக்கத்து தெருவுக்கு போகணும் பக்கத்து கடைக்கு போகணும்னா கூட பைக்லேயே போகாதீங்க பஸ்லேயோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்க ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கியனால் இன்று வந்து நமக்கு டைமே கிடையாது ரொம்ப இயந்திர வாழ்க்கையாக வந்து சுழன்று கொண்டு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதற்காக நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறதோ இதெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வாழ்க்கை இந்த சக்கரம் சுழறது பார்த்திங்களா அதுலேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னா அரை மணி நேரமாக வந்து வாக்கிங் போங்க ஸோ அன்றைக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம நடக்க ஆரம்பிப்போம் இல்லை டாக்டர் நான் வீட்டுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் இருக்கேன் அது போதுன்னு சொன்னீங்கன்னா ஏன்னால் பலரும் நம்ம சொல்கிறப்ப சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் வீட்லேயே அவ்வளோ நேரம் இருக்கேன் நான் எதுக்கு வாக்கிங் பண்ணால் அதெல்லாம் வாக்கிங் ஆகவே ஆகாது பிரிஸ்க் வாக்கிங்காக கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சில் வந்து நடக்கணும் ஸோ அந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெகுவாக வந்து குறையும் அடுத்து உணவு முறைகள் உணவு முறைகளில் ரீஃபைண்டுன்னு எங்கெல்லாம் குறிப்பிடுறோமோ அந்த உணவை எடுத்துக்காதீங்க ரீஃபைண்டான ஒரு விஷயம் அதாவது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எல்லாமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தாச்சு ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தவறு இழைக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா அரிசி அப்படின்னாலே பொடுசாக இருக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா நம்ம பாரம்பரிய அரிசிகள் இல்லை கொஞ்சம் பெருசாக சாதம் அரிசி சாதம் வரக்கூடிய அரிசிகளை எல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க மாவை மட்டும் நம்ம எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அங்கேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு வழி வகுத்துட்டோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்கோங்க ஐம்பது அரிசி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது அரிசி சாப்பிட்றோன்னா அது நல்லா குண்டு குண்டாக இருக்கும் ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உமி தவிடு நிறைய சத்துக்கள் செலினியம் சத்துக்கள் ஜிங்க் போன்ற விஷயம் வந்து இருக்கும் இது எல்லாம் பட்டத்தை விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த மாவை மட்டும்தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்படிங்கிற அளவுக்கு எண்ணிக்கை ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டஃப்பாக சாப்பிட்டாதான நமக்கு பசி அடங்கும் ஸோ நிறைய சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் சாப்பிடுவது அத்தனையும் மாவு தான் வெறும் மாவை மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்போ அது ஒரு பயனும் கிடையாது அது சர்க்கரை நோய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வழிவகுக்கும் அதே மாதிரி தான் ரீஃபைண்ட் அந்த அதாவது நம்ம யூஸ்வலாக மைதாளிலாம் எழுதியிருப்பாங்க கோதுமை ரீஃபைண்ட் வீட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க இது இதுவும் கோதுமை அப்படி எல்லாம் கிடையாது கோதுமை பல்வேறு நிலைகளுக்கு நம்ம யூஸ்வலாக ஏற்கனவே பதிவுகள் கூட போட்டிருக்கோம் பல்வேறு சுழற்சி முறைகளுக்கு பண்ணி அதில் இருக்க எல்லா சத்துக்களும் அளிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கும் உபயோகப்படாத ஒரு தேவையில்லாத கழிவு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைதா ஆனால் இன்னைக்கு மைதா நான் மைதா இல்லை நான் மைதாவில் பூரியெல்லாம் சாப்பிட மாட்டேன் பரோட்டா சாப்பிட மாட்டேன்னா அது மட்டும் மைதா கிடையவே கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடிய பிஸ்கட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்று மைதா இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயத்த எடுத்துருங்க அடுத்து ரீஃபைன்டு ஆயில் ஸோ ரீஃபைண்ட் ஆயில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் நல்லா அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்றோம் எண்ணெய்களிலும் நமக்கு தேவையான சில சத்துக்கள் இருக்குது சில நமக்கு தேவையான சில நல்ல ஹைடென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாது எண்ணெய்களில் வந்து இருக்குது சுத் அந்த மாதிரி எண்ணெய்களை நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறது அதுவும் ஒன்றுக்கும் உபயோகப்படாத சர்க்கை தான் ஸோ அந்த மாதிரி விஷயத்த அந்த ரீஃபைண்ட் ஆயிலை இது பண்ணிடுங்க ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்டை எடுத்துகிட்டு இயற்கை முறையில் ஹோல் கிரைனாக எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய்ங்கிறது பணக்கார நோயின்னு சொன்னோம் என்ன காரணம்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் அப்படிங்கிறது பெரும் செல்வந்தர்கள் மட்டும்தான் பால் வந்து பருகுவாங்க மற்றவர்கள்லாம் ஏனையெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ நம்ம இடையெண் இடையச்சிலாம் என்ன பண்ணுவாங்க அந்த பால் அவங்களுக்கு இது பண்ணிட்டு மிச்சம் அந்த பால் வந்து காய்ச்சி அதில் மோர் எடுப்பாங்க வெண்ணெய் எடுப்பாங்க நெய் எடுப்பாங்க ஸோ வெண்ணெய் நெய்யெல்லாம் கொடுத்துட்டு அந்த மோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மோர்லாம் வந்து யூஸ்வலாக மோர் வந்து விற்றுட்டு வருவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாலியில் மோர் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கு விவரம் தெரிந்து கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்களில் நிறைய மோர் வந்து வித்துட்டு வருவாங்க ஸோ அந்த மோரை வாங்கிட்டு மதிய சாதத்துக்கோ இல்லை கழனிக்கோ இல்லை காட்டுக்கோ வேலை செய்ய போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பழைய சாதம் இருக்கும் இந்த மோரை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதை கரைச்சி வந்து குடிச்சிக்குவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த மோரில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பால்ங்கிறது ஒன்றுமே இல்லை வெண்மை புரட்சி வந்துச்சு எல்லாருக்கும் பால் வந்துச்சு ஸோ பாலுங்கிறதும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய மாட்டு பால் கிடையாது பசும்பால் கிடையாது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ அதில் ஒரு சத்துக்களும் இல்லை உடவு உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற பல விஷயங்கள் இருக்குது அந்த மாட்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஸோ அதனால்தான் சொல்லுகிறேன் இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறவே தவிர்த்துருங்க பசும்பால் கிடைத்தால் கூட அதிலிருந்து மோரை மட்டும் பருகி கொண்டு வர வேண்டும் பாலை வந்து சுத்தமாக வந்து தவிர்த்திட்டோம்னாலே கண்டிப்பாக டயபெட்டிக்லேருந்து சப்போஸ் நீங்கள் இது இது வரைக்கும் உங்களுக்கு டயபெட்டிக் வரலைனாலும் அதை நம்ம தடுத்துடலாம் பரம்பரை சார்ந்து டயபெட்டிக் வந்தாலும் அதை தடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டயபெட்டிக்கு எந்த மருத்துவம் எடுத்தாலும் அந்த அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் சேர்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிக மிகுந்த ஒரு நல்ல விஷயம் பால் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் எண்ணெய் பால் எண்ணெய் இந்த மாதிரி எடுக்கணும் காய்கறிகள்லாம் நல்லா எடுத்துக்கணும் முடிஞ்சளவு இயற்கை விவசாயத்தை அடாப்ட் பண்ணணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ இயலுமோ இயலாதோ எதுவானாலும் நாம் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயம் தான் ஒரே தீர்வு மண் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களும் கெட்டு போவார்கள் விதை நிலம் இல்லாத ஒரு நிலம் விதையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மலடு ஆவாங்க ஸோ அதனால விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை சார்ந்த விவசாயத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுமாரி தூக்கம் எனக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது நான் இவ்வளோ நேரம் பண்ணியாகணும் ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாம் கார்ப்பரேட் வா வாழ்க்கை எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டிற்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஏன்னா அவங்களுக்காக தானே நம்ம வேலை செய்கிறோம் உட்காந்து இரவு முழுதும் வேலை செய்கிறோம் நான் இரவு முழுதும் வேலை செய்கிறேன் பகல் முழுதும் நான் தூங்குறேன் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு வருமானம் இல்லை ஸோ இங்கேருந்து பெரும்பகுதி இங்கே வேலை செய்கிறதுனால அவர்களை அதை மாற்றலாம் ஆனால் அவர்கள் மாற்றலை ஏன்னால் அவர்களுக்கு தெரியும் அந்த தூக்க நிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் என்னவா இருந்தாலும் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் இரவில் தான் சுரக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்களை புத்துணர்ச்சியை அடைய வைக்க செல்கள் ஆரோக்கியமான விதத்தில் வந்து உருவாவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த மெலட்டோனினை நீங்கள் பகல் வேலையில் சுரக்காது நம்ம தூங்கினோம்னா தான் அந்த ஹார்மோன் சீராக இருக்கும் அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோய் வரக்கூடாதுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் காலையில் மலச்சிக்கல் இல்லாத வாழ்க்கை பசியற் பசியறிந்து உணவு எடுக்க வேண்டும் பசியே இ இல்லாமல் இன்றைய நவீன மருத்துவம் நவீன விஞ்ஞானம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விட்டு எடுக்கிறது நைட்டில் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளை வந்து அவாய்ட் பண்ணணும் எது நம்ம ரீஃபைன்டுன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஹோல் வீட்டு ஹோல் கிரைன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் போன்ற விஷயத்தை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் பால் அப்படிங்கிற விஷயத்தில் மோரை தான் கடைபிடிக்கணும் பசித்து புசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாலே நூறு சதவீதம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க யாரானாலும் உங்களோட ஹெச்பி ஏ ஒன்சி த்ரீ மந்த்ஸ் ப்ளட் சுகர் லெவல் கண்டிப்பாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவை தாண்டவே தாண்டாது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து பெரும் அச்சப்படக்கூடிய ஒரு நோய் கிடையாது சர்க்கரை நோயை வராமல் உங்கள் அம்மாவுக்கு இருக்கலாம் அப்பாவுக்கு இருக்கலாம் தாத்தாவுக்கு இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் இருக்கலாம் ஆனால் சிறிய வாழ்வியல் முறை ஃபாலோ பண்ணோன்னா சர்க்கரை நோயை முற்றிலும் நாம் தடுத்து நிறுத்தி விடலாம் நன்றி நேயர்களே